எல்லாருக்கும் வணக்கம் நான் உம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும் வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க அது என்ன அப்படின்னா ஜோதிடம் சம்பந்தமாகவோ அல்லது உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ அல்லது சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடக ராசிக்காரங்களுக்கு குரு வகர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் கடகராசி கடகராசி வந்து காலபுருஷனுக்கு நான்காவது வீடாக வருதுங்க இந்த கடக ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இந்த ராசியில் வந்து புனர் பூசம் நான்காம் பாதமும் பூசம் நான்கு நட்சத்திர பாதங்களும் ஆயில்யம் நான்கு நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தான் இந்த கடகராசி கடகராசிக்கு குரு பகவான் ஆறாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் ஆதிபத்தியம் பெற்றோராக வராருங்க அத்தகைய குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு எட்டாம் வீட்டில் வருகிற ஜூன் மாதம் இருபதாம் தேதி வந்து வக்ரம் அடைந்து வக்ரகதியில் பயணிக்க போறாருங்க இவர் வந்து எப்போ வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்கள் வந்து அவர் வந்து வக்ரகதியில் பயணிக்க போறாரு மேலும் நான் சொல்ற இந்த பலன்கள் எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் அதாவது கோச்சார பலன்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது சொந்த ஜாதகத்துல தற்போது நடக்கூடிய புக்தியை வச்சு ஒரு பலன்கள் ஒன்று இருக்குது மோஸ்ட்டாக பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் அப்படின்றது இருபத்தஞ்சு சதவீதம் தான் வேலை செய்யும் உங்களோட சொந்த ஜாதகம் மட்டும்தான் எழுபத்தஞ்சு சதவீதம் வேலை செய்யுங்க அதனால உங்க சொந்த ஜாதகத்துல நல்ல தசா புக்தி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் உங்களுக்கு ஒத்து வரும் அப்படி சொந்த ஜாதகத்துல புக்தி சரியில்லை அப்படின்னா நிச்சயமா இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு மாறுபடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் நல்லதா இருக்கு எல்லாம் நல்லதா சொல்றீங்க எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அதற்கு இதுதான் வந்து முழுக்க முழுக்க காரணம் இந்த குரு பகவான் எட்டாம் அஷ்டமாம் ஸ்டானத்துல வக்ரம் பேர் வந்து நல்லதா கிடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா ரொம்பவே நல்லதுதாங்க மேலும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குரு பகவான் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை மட்டும் ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்துக்கலாம் இந்த வீடியோட கடைசியில் வந்து குருவின் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமற்ற விஷயங்களை பத்தி கடைசியா பார்க்கலாம் குரு பகவான் பெறதுனால ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் இப்ப வந்து விலகுங்க அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் சீராகும் மனசுல வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமா லாட்ரி ரேஸ் பந்தயம் இது போன்றவர்கள் மூலமா நீங்க வந்து ஒரு பணக்கர மாறத்துக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க இந்த காலக்கட்டத்தில் பணம் வந்து கைக்கு பல வழியில வந்து சேர ஏன்னா தனஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால பல வழியில பணம் உங்க கைக்கு வந்து சேரும் பண பற்றாக்குறை அப்படின்றது இந்த காலகட்டத்துல இருக்காது அதற்கு நாள் வரைக்கும் வந்து வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் உங்களுக்கு உட உழைப்பிற்கு தகுந்த வருமானமும் ஊதியமும் இல்லாம இருந்திருக்குங்க அந்த நிலை எல்லாமே இப்போ வந்து மாறுங்க பொருளாதாரத்தில் இருந்த மந்த நிலை பின்னடைவு எல்லாமே இப்போ வந்து மாறப்போகுது பொருளாதாரம் ரொம்பவே நல்லா இருக்க தொழில் ஸ்தானம் வந்து நல்லாவே இருக்க போகுது இந்த காலக்கட்டத்தில் பணத்தை வந்து உங்களால் வந்து சேமித்து வைக்க முடியுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இளைய பருவத்தில் இருக்கிறவனுக்கு திருமணம் ஆகாமல் இருந்து அப்படின்னா இந்த காலகட்டத்துல சின்ன சின்ன இடையூறுகளுக்கு அப்புறம் வந்து திருமணம் வந்து நல்லபடியாக நடந்து முடியுங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து ஏற்படுங்க மேலும் காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தபடி காதல் வாழ்க்கை வந்து திருமணத்தில் போய் முடியுங்க அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களோட மேல் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் பனி இப்போ வந்து விலகுங்க இதுக்கு மேலே நிம்மதியாக நீங்கள் வந்து உங்களோட வேலையை வந்து பார்க்க போறீங்க உடன் வேலை செய்யும் பணியாளர்கள் கூட உங்களுக்கு ரொம்பவே வந்து உறுதுணையாக இருக்க போகிறாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தொடர்பான பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக நடக்க போதுங்க அடுத்து ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளியூரில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட தொழில் வளர்ச்சி அப்படின்றது இந்த காலக்கட்டத்தில் ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க நீங்கள் வந்து வெளிநாடு போகிறதுக்காகவும் அல்லது வெளியூர் போகிறதுக்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட முயற்சிகள் இப்போ வந்து நிறைவேறும் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா நிரந்தர வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு டெம்பரரியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்த காலக்கட்டத்தில் நிரந்தர பணி வந்து கிடைக்க போகுதுங்க உங்களோட சொந்த ஜாதகம் மட்டும் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலக்கட்டம் நல்லாவே இருக்கும் அதற்கடுத்து இந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்த வாக்கை எப்பாடு பட்டாவது காப்பாற்றிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு சொல்லிங்கன்னா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு விழிவு காலம் இப்போ வந்து பிறக்க போதுங்க அடுத்த நான்கு மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை அப்படின்றது இருக்கவே இருக்காதுங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த காலக்கட்டத்தில் ஒரு வசதியான ஒரு வீட்டிற்கு குடிபெயர்வீங்க அல்லது புதிதாக வந்து வீடோ அல்லது மனையோ வாங்குவீங்க இந்த காலகட்டத்தில் அடுத்து குரு பகவான் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் மனஸ்தாபங்களும் வந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்க வந்து விட்டு கொடுத்து போனோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து குரு பகவான் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் மனஸ்தாபங்களும் வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே போல் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து பனிச்சுமை சற்று கூடுதலாக இருக்குங்க உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லோருக்கிட்டையும் அமைதியாக இருங்க அவசரப்பட்டு வார்த்தையை வந்து விட வேண்டாம் மேலும் உங்கள் தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவரோட ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணுங்க தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேர்கிறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை சனிக்கிழமையில் வந்து கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வரலாங்க அல்லது வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலையை சாத்தி வழிபட்டு வரலாங்க அல்லது ஏழை எளியோருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் குறைஞ்சி நன்மைகள் வந்து அதிகமாக நடக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிவாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்